ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு டீம் ததிகாரன். நம்ம அசோக் லீலேண்டில் தோஸ்ட் ட்ரக் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி இருக்குது. அந்த மோடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பஸ் மினிட் இந்தோனேஷியா கேமுக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து நம்ம சேனல் வந்து அதிகமாக வந்து பஸ் மினிட் இந்தோனேஷியா கேம் மட்டும் தான் வந்து போட்டுட்ருக்கோம். அண்டு இடையில ரொம்ப ரேராக தான் வந்து மற்ற கேமை பற்றி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அப்பப்போ வந்து இடிஎஸும் வந்து போட்டுட்ருந்தோம். ஸோ இடையில கொஞ்ச நாள் வந்து இடிஎஸ் போடாமல் விட்டேன். மறுபடியும் வந்து அகெயின் வந்து இடிஎஸ் வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். அண்ட் வேறு ஏதாச்சும் கேம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், டிரைவிங் கேம் ரிலேட்டடாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணலாம். அண்டு இந்த மோடு வந்து யார் ரிலீஸ் பண்ணது அப்படின்னா, மலபார் பஸ் கேமிங் அவங்க தான் வந்து இந்த மோடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோடு வந்து ட்ரை பண்ணி பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் மோடோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணும்போது வீடியோவில் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா ஷேர் மோட்ஸில் டவுன்லோட் பண்ணும்போதே நமக்கு வந்து இதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பாஸ்வேர்டு டைப் பண்ணால் மட்டும்தான் டவுன்லோட் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து அப்புறமா வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ட்ரக்கோட எக்ஸ்டீரியர் லுக்கெலாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட தேர்டு கேமரா ஆங்கிள். ஸோ தேர்டு கேமரா ஆங்கிள் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பேக் சைடு வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரியும், ஃப்ரண்ட் வியூ வந்து பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து நம்மளோட தோஸ் ட்ரக் மோடுக்கு வந்து லிவேரி எதுவுமே வந்து போடல. நீங்கள் ஜஸ்ட் மோடை மட்டும் டவுன்லோட் பண்ணி கேமில் போட்டால் போதும், உங்களுக்கு வந்துடும். இந்த மோடுக்கு மொத்தம் மூணு அனிமேஷன் கீ வந்து, அதாவது டவுன்லோட் பண்ணி கேமுக்குள்ளே போடுவீங்களே, போடும்போதே நமக்கு இந்த மாதிரி தான் வந்து லிவரி வந்து இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எந்த லிவரி வந்து இல்லை. டெம்ப்ளேட் எதுவுமே அவங்க வந்து கொடுக்கல தான் நினைக்கிறேன். ஸோ இருக்கான்னு நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. இந்த மோடுக்கு மொத்தம் மூணு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மூணு அனிமேஷன் கீ என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரேக் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹெட்லைட் வந்து எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், முன்னாடி வரேன், முன்னாடி வந்து நான் பிரேக் அப்ளை பண்ணுறேன், ஹெட்லைட்டில் வந்து லைட் எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக் வந்து அப்ளை பண்ணும்போது வண்டி வந்து தூக்குற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கே வண்டி வந்து தூக்குது. இங்கே பாருங்கள், ரிவர்ஸ் கியரெலாம் வந்து நான் 30 தான் போயிருக்கேன். ஸோ ரிவர்ஸ் கியரில் போனால் ஃப்ரண்ட்டில் வந்து தூக்குது. இதே வந்து முன்னாடி போனோம்னா, முன்னாடி ஒரு 20 போய் 30 போய் பிரேக் அடித்தா முன்னாடி வந்து தூக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பார்த்துக்கோங்க நீங்கள் வண்டி ஓட்டும்போது. மித்தப்படி பேட்டரி பாக்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோடோட மூணு அனிமேஷன் கீ என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட் அனிமேஷன் நம்ம டிரைவர் வந்து பார்த்திங்க, நல்லா பாருங்கள். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ டிரைவர் வந்து லெஃப்ட் சைடு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அனிமேஷன் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணாத டீஃபால்ட்டாக வந்து ரைட் சைடு இருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சைடு வந்துருப்பாங்க. மறுபடியும் வேணால் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ரைட் சைடில் உள்ளவங்க வந்து மறுபடியும் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து கொடுத்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து வர மாதிரி இருக்குது. ரெண்டாவது அனிமேஷன் கீ வந்து சிண்டெக்ஸ் டேங்க் வந்து நேராக நிற்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ரெண்டாவது அனிமேஷன் கீ வந்து கொடுத்தோம் அப்படின்னா சிண்டெக்ஸை வந்து சாச்சு வச்சு லோடு இருக்கிற மாதிரி ரெண்டாவது அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது அனிமேஷன் கீ வந்து நம்ம கேபின்லேருந்து பார்க்கலாம். ஸோ சைடு மிரர் வந்து பாருங்கள், இப்படி வந்து இருக்கா, லெஃப்ட் சைடு மிரர்லாம் வந்து இங்கே சைடாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மூணாவது அனிமேஷன் கீ வந்து கொடுத்தோம் அப்படின்னா மிரர் வந்து லெஃப்ட் சைடு உள்ள மிரர் வந்து மேலே போகிற மாதிரியும், இங்கே ரைட் சைடு உள்ள மிரர் வந்து கீழே போகிற மாதிரி. ஸோ ரைட் சைடு மிரர் வந்து அந்த தேர்ட் அனிமேஷன் கீ யூஸ் பண்ணால் ஒன்றுமே வந்து தெரியாது, அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. லெஃப்ட்டு கூட ஓகே, மேலே வச்சாலும் கீழே வச்சாலும் நமக்கு வந்து தெரியும், பட் ரைட்டு தான் வந்து இப்படி கொஞ்சம் இதாக இருக்குது. அண்ட் சென்டர் மிரர் வந்து பின்னாடி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்மளோட டேஷ்போர்டு. சிங்கிள் வைப்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெயின் எஃபெக்ட்லாம் வந்து இருக்குது அப்படின்னு தெரில, நான் வந்து ரெயின் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இந்த மோடோட ஸ்பீடுன்னு பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது, 70-80 போகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அதனால மேலே ஐகார்டில் வந்து கொடுத்துருப்பேன், இடையிலே வந்திருக்கும் ஸ்பீடு மோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த ஃபைலை வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு மோட் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ மறக்காமல் அந்த மோடை வந்து அந்த ஃபைலட்டை போட்டு இந்த மோடை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து அசோக் லீலேண்ட் டேஷ்போர்டில் எப்படி இருக்குமோ எல்லாமே அதான் இருக்குது. அண்டு நம்ம ஜிபிஎஸ் ஸ்கீன் வந்து ஒரு இதில் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் ரெண்டு ஸ்பீக்கர், ஸோ அதெல்லாமே நார்மலாக எப்படி இருக்குமோ அதெல்லாமே இருக்குது. இவ்வளோ தான் கைஸ் இந்த மோடோட அனிமேஷன் கீ எல்லாமே. அண்டு லேக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா லேக் இல்லை, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. என்ன வண்டி ஸ்பீடு மட்டும்தான் இல்லை. ஸோ ஸ்பீடுக்கு நான் வழி சொல்லிட்டேன், நீங்கள் மறக்காமல் அந்த ஸ்பீட் மோடை போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மோடு வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா என்ன வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட்லேயே வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படியே வந்து நான் சொல்கிறேன். உங்களோட சஜஷன், அதாவது சப்ஸ்கிரைபர் பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ வியூவர்ஸான உங்களுக்கு என்ன மோடு வேணாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கார் மோடு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கார் மோட்லாம் வந்து நம்ம நிறைய எடுத்து வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட்டு அடுத்து அப்படியே ஒவ்வொன்றா வந்து வரலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சிந்திக்கலாம். தடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.